ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம் ஆர்ஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் உங்களுக்கு ஸ்கீக்கர் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்புறம் நம்ம போடுற முக்கியமான நியூஸ் இதை பற்றியான நியூஸ்லாம் அடுத்த நியூஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு வந்து வீடியோ, அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போனா தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டவொடனே உங்களுக்கு வரும். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் சர்வர் வந்து நிறைய பேர் வந்து ப்ரீரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அது வந்து அன்ரிஜிஸ்டர் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாமலே இருக்கும். அது வந்து எல்லாருமே எல்லா யூடியூபருமே நிறைய பேர் எல்லாருமே பண்ணிட்டாங்கப்பா. அதில் 30 பேர் இப்போ பண்ண சொல்லியிருக்கு. அப்படின்னா ஒரு மாஸ்க் கொடுக்குற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சர்வர் ஃபார் பங்களாதேஷ் ப்ரீ ரிஜிஸ்டர் நவ் கெட் பங்களாதேஷ் டிஷர்ட் ஃபார் ஃப்ரீ. அந்த இதில் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு பங்களாதேஷ் அந்த ஒரு பச்சை கலர் சட்டை இருக்குது, அந்த சட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கான். பங்களாதேஷ் அந்த கலர் அந்த கலரில் உள்ள டிஷர்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கான். ஈவெண்ட்டுக்குள்ளே பார்த்தோன்னா 30 லட்சம் பேர் வந்து நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து கொடுக்குற மாதிரி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் 80 லட்சம் பேர் பண்ணிங்கன்னா ஒரு கட்டணா ஸ்கின்னா ஏதோ ஒரு கத்தி ஸ்கின்னு தான் ஏதோ ஒரு ஸ்கின் வந்து கொடுக்குற மாதிரி போட்டிருக்கான். அதை வச்சுட்டு எல்லாருமே வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நானுமே அந்த ஈவெண்ட்டில் போன உடனே ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தா தான் தெரியுது எக்ஸ்க்ளூசிவ் சர்வர் ஃபார் பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ் நம்ம இந்தியா சர்வர் வந்து இந்தியா சர்வரில் தான் வந்து பங்களாதேஷ் சர்வரும் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்வர் வந்து தனியாக ஒரு சர்வர் கொண்டு போயிட்டான். அந்த சர்வரை நீங்கள் அந்த சர்வருக்கு மாறணுன்னா தான் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் எல்லாருமே இந்த இதில் வந்து ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இதில் வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து வழியே இல்லை, அதில் வந்து போடவே இல்லை. நானும் இப்போ ப்ரீ ரிஜிஸ்டர் வந்து தட்டி தட்டி பார்த்தேன், ஒன்றும் இது மாதிரி தெரில. யூடியூபருமே எல்லா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய யூடியூபர் கூட ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எப்படி வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறது வந்து இன்னும் வர தெரியாமல் தான் இருக்குது. நிறைய பேருக்கு அன்ரிஜிஸ்டர் பண்ண முடியல. அது வந்து 8வது தேதி வந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஏதோ போட்டிருக்கு, ஜூன் போட்டிருக்கு, ஜூன் 2, 8 அரைவிங் அந்த இது அப்போ தான் மாறும் போல சர்வர் வந்து. இப்போ வந்து நிறைய பேர் பங்களாதேஷ் எல்லாருமே பாதிக்கிட்ட காவாசிக்கிட்ட கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்கிற மாதிரி போட்டிருக்கு. 30 லட்சம் பேரில் வந்து அதில் காவாசி அந்த ஆரஞ்சு கலரில் மஞ்சள் தெரியுது, அந்த இதில் வந்து பாதியர் பண்ணியிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இந்திய சர்வர்லேருந்து. எப்படி வந்து அன்ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிறது வந்து நான் அஃபிஷியலாக வந்து ஒன்றும் இதுங்களை பங்களாதேஷ் சர்வருக்கு மாறுறதுங்க மட்டும்தான் போட்டிருக்கான். அன்ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிறது வந்து நிறைய யூடியூபர் தெரியாமல் தான் இருக்குது. அதை பற்றிய வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு அன்ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஒன்றும் வழி இல்லை. ஆனால் நம்ம சர்வர்லேருந்து பங்களாதேஷ் சர்வருக்கு மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறிடுங்கிற மாதிரி தான் இருக்குது. பங்களாதேஷ் சர்வருக்கு தான் இந்த இதே ப்ரீஜிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரீஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் பங்களாதேஷ் சர்வருக்கு வந்து மாறிடும். அதனால தான் ப்ரீஜிஸ்டர் பண்ணதே சொல்லியிருக்கான். நம்ம தெரியாமல் இப்போ ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். இந்த ஒன்றும் கவலைப்படாங்க இல்லை, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதுவுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணி ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணுறங்கிற மாதிரி இருக்கிறது, அதுவுமே நிறைய பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, எல்லோருமே பண்ணியிருப்பாங்க. பாதிவேர் பண்ணி பாதிவேர் பண்ணாமல் இருந்தால் தான் நம்ம இந்திய சர்வர்லேருந்து மாற முடியும். நிறையா வந்து முக்கியமான இது வந்து ஒன்றும் சொன்ன மாதிரி இல்லை, பண்ணாதீங்க தான் சொல்கிறாங்க தவிர அதை பண்ணுறதுக்கான வழி வந்து இன்னும் யாருன்னு தெரியல. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணவங்க இன்னும் ஒன்றும் பயப்படாங்க, எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாமல் யாருமே இல்லை. இப்போ ஆனால் பண்ணாத இப்போது நியூ ஒன் ஆத்து வந்து அந்த டைமிங்கில் விளையாடாத ஆட்கள் வேணால் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கலாம். மிச்சப்படி எல்லாருமே ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ.